ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலைட் கிச்சன்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக சேஃப் சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெகுலராக நம்ம சின்ன சின்ன டிப்ஸு நம்ம போடுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து க ரெகுலராக வந்துகிட்ருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குக்கர் வந்து நார்மலாக வந்து நம்ம மூ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா குக்கர் மூடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மூடியில் வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கை வச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாடி ஹேண்டில் இது வந்து கவர் ஹேண்டில் கவர் ஹேண்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுக்கும் நேராக வச்சுக்கிட்டு தான் வச்சுட்டு கையை இந்த இடத்துல பேக் சைடு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி நேராக வச்சுக்கிட்டு ஏர மார்க் ரெண்டு நேராக வச்சுட்டு கரெக்டாக ஆகிடுச்சு இப்படி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு பேக் சைடு இப்படி கையை வச்சுக்கிட்டு நீங்கள் மூடியை லாக் பண்ணணும் இங்கே அமுத்தாமல் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னால் என்ன ஆகுனா மரம் வந்து க்ராஸாக உளுந்துரும் க்ராஸ் மரம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு மூடி வந்து ஓப்பன் பண்ண முடியாது உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே குக்கர் வந்து இது பண்ணுறப்ப இந்த இடத்துல பேக் சைடு ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாத்தணும் உங்களுக்கு அதே மாதிரி குக்கர் நீங்கள் மூடி போடுறப்ப பார்த்தீங்கன்னா மூடுறக்கு முன்னாடி வெயிட் எதுவுமே போடக்கூடாது உங்களுக்கு வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து குக்கர் மூடணும் உங்களுக்கு அதே மாதிரி குக்கர் போடுறக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேஸ் கட்டெல்லாம் செக் பண்ணணும் உங்களுக்கு கேஸ் கட் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து வென் டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பாத்திரம் வளர்க்குறப்ப இல்லை சாப்பாடு முன்னாடி ஏதாவது சா சாப்பாடு செஞ்சுனிங்கன்னா அதோடய சாப்பாடெல்லாம் போய் இந்த ஓட்டையில் வந்து அடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த எல்லா ஓட்டையிலையும் வந்து நீங்கள் வந்து நம்ம கருவேத்தலை குச்சியோ இல்லை பின்னூசியோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சு இந்த எல்லா ஓட்டையும் நீங்கள் வந்து குத்தி விடணும் அதே மாதிரி இது சேஃப்டி வால்வு வந்து பார்த்துக்கணும் நீங்கள் ரொம்ப பழசாவரமாக இருந்துச்சுன்னா அந்த சேஃப்டி வால்வை நீங்கள் மாற்றி ஆகணும் அதே மாதிரி இந்த கேஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு இதை வந்து நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் கட் சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறது அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து கேஸ் கட்டை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் எதுவும் வைக்கக்கூடாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கூலிங்காக இருந்துட்டு திருப்பி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கூலிங்கு ஹீட் ஏதாச்சுன்னா கேஸ்கட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் லைஃபு வந்து கம்மியாயிடும் கிராக் கொடுக்கும் கேஸ் கட்லாம் க்ராக் கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்போதும் போல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் மூடிக்கு மேலேயே போட்டு வைக்கலாம் கேஸ்கட்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி எடுத்து மூடிலேயே நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு கேஸ் கட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் மூடி போட்டுட்டு இதில் வந்து ஆவி வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நீங்கள் வந்து வெயிட்டு போடணும் இது எதனால் சொல்கிறோம்னா எதாச்சும் நீங்கள் சப்போஸ் முன்னாடியே வெயிட்டு போட்டு அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவி இது வெயிட் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆ எதாச்சும் உள்ளார இது அடியில் போய் ஏதாச்சும் சாப்பாடு கீது போய் அடைச்சிக்கிச்சுன்னா பாருங்க காட்டுறோம் பாருங்கள் இந்த வென் போய் எதாச்சும் சாப்பாடு கீது போய் அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து விசில் வராது உங்களுக்கு அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒன்று வந்து இந்த சேஃப்டி வால் வந்து ஓட்டையாகும் சப்போஸ் இது ஓட்டையாகலாம் இந்த இது வழியாக வந்து உங்களுக்கு இப்போ கேஸ்கெட் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வழியாக கேஸ்கெட் வெளியில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் சப்போஸ் இது ரெண்டும் ஒர்க் ஆகலின்னா என்ன ஆகுனா மூடி வெடிச்சிடும் உங்களுக்கு அதனால வந்து நீங்கள் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் வந்து வெயிட் போடுங்க உங்களுக்கு இன்னும் குக்கரை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்